Hi Rudra Kutis, today we are going to learn about max at page number 4848. Measurement of capacity. Capacity na enna nu paathom kollalavu. Unde king Rajesh were from the neighboring kingdom. Visited king Aditya. Harsha, the king's son, came to meet king Rajesh were. ஒரு நாள் பக்கத்து நாட்டு அரசர் ராஜேஸ்வர் அரசர் ஆதித்யாவை பார்க்க வந்தாராம். அப்போ ஆதித்யாவோட பையன் ஹர்ஷா அந்த அரசரை போய் பார்க்குறாங்க. ஹலோ யுவர் மெஜஸ்டி, ஐ மேட் ஏ ஸ்பெஷல் ட்ரிங்க் ஃபார் யூ. ஆதித்ய அரசரோட பையன் ஹர்ஷா இந்த அரசர் ராஜேஸ்வரை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு, நான் அவங்களுக்கு குடிக்கிறதுக்காக ஒரு பானம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பானத்தை கொடுக்குறாங்க. அதை அந்த அரசர் வாங்கி குடிக்கிறாங்க. ஹர்ஷா, யுவர் லெமனேட் டேஸ்ட் குட். வாங்கி குடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க, உங்கள் எலும்பிச்சை பழசாறு ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ஹர்ஷா என்ன சொல்கிறாங்க, நன்றி சொல்லிவிட்டு நான் இதை என்னோடய சமையல்காரர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அடுத்து சமையலறைக்கு வர்றாங்க. வந்து அவங்களோட சமையல்காரரை பார்த்து, எனக்கு இதை போட கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்காகவும் எலும்பிச்சை பழச்சாறு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பை கொடுக்குறாங்க. ஹர்ஷா கொடுத்த அந்த எலுமிச்ச பழச்சாரை கையில் வாங்கிட்டு அந்த சமையல்காரர் என்ன சொல்கிறாரு, எனக்கு கண்டிப்பாக தெரியும், இதில் நீ 2 குவளைகள் நீரும் 4 கரண்டிகள் சர்க்கரையும் 2 கரண்டிகள் எலுமிச்ச பழச்சாரும் சிறிதளவு உப்பும் சேர்த்துருப்ப, சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹர்ஷா என்ன சொல்கிறாங்க, சரிதான், நான் அதில் மேலும் சில பனிக்கட்டிகளை சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடிச்சு பார்த்துட்டு அந்த சமையல்காரர் என்ன சொல்கிறாரு, ஹர்ஷா உன்னோட எலுமிச்சை பழச்சாறு ரொம்ப சுவையாக இருக்குது, ஆனால் அதில் சர்க்கரை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹர்ஷா என்ன கேட்குறான், நீங்கள் சொல்லி கொடுத்தது மாதிரியே தான் நான் செஞ்சேன், அதில் எப்படி இனிப்பு அதிகமாக போணுச்சு அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த சமையல்காரர் என்ன சொல்கிறாரு, ஓ ஹர்ஷா நான் மறந்துட்டேன், உனக்கு கொள்ளளவு பற்றி நான் சொல்லியே கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ எடுத்துக்கிட்ட கண்ணாடி குவளையோட அளவு ரொம்ப சிறியது, ஆனால் அதில் நீ சேர்த்துருக்க சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாக இருக்குது, நீ பெரிய கரண்டியால் எடுத்து போட்டிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமையல்காரர் வேறு என்ன சொல்கிறாரு, நீ எடுத்துக்கிட்ட குவளைக்கு பொருட்களை எந்தெந்த அளவு சேர்க்கணுமோ அந்த அளவு சேர்த்தாதான் அது சரியாக இருக்கும், அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது குறைவாகவும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சமையல்காரரோட உதவியோட ஹர்ஷா திருப்பியும் அந்த எலுமிச்சை பழச்சாரை தயாரிக்கிறாங்க. அந்த சமையல்காரர் நீரை எப்படி அளக்குறாரு, மில்லி லிட்டர் அப்படின்னு அளந்து அந்த குவளையில் எடுத்துக்கிறாரு. இதை எப்படி அளக்குறதுன்னு ஹர்ஷாவுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதாவது திரவத்தை அளக்கும்போது 2 அளவு முறையில் அளக்கலாம், 1 லிட்டர் இன்னொன்று மில்லி லிட்டர். மில்லி லிட்டர் அப்படிங்கிறது குறைந்த அளவு, லிட்டர் அப்படிங்கிறது அதிகமான அளவு. 1 லிட்டர் அப்படிங்கிறது 1000 மில்லி லிட்டருக்கு சமம். மில்லி லிட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் ஸ்மால் குவான்டிட்டிஸ், ஒய் லிட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் லார்ஜர் குவான்டிட்டிஸ். என்ன சொல்லியிருக்காங்க, சிறிய கொள்ளளவை மில்லி லிட்டர்னும் பெரிய கொள்ளளவை வந்து லிட்டர் அப்படின்னும் குறிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொள்ளளவை தான் நம்ம கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே லிட்டரை எல்லுங்கிற எழுத்தாலையும் மில்லி லிட்டரை எம்எல் அப்படிங்கிற எழுத்தாலையும் குறிப்பிடணும். நம்ம 1 லிட்டர் அப்படிங்கிறது 1000 மில்லி லிட்டர்னு பார்த்தோமா, அப்போ 2 லிட்டர் அப்படிங்கிறது 2000 மில்லி லிட்டர், 3 லிட்டருங்கிறது 3000 மில்லி லிட்டர், இதே போல் தான் வரும். நெக்ஸ்ட், இன் ஈச் பேர் சர்க்கிள் த ஆப்ஜெக்ட் ஹூஸ் கெப்பாசிட்டி இஸ் மெஷர்ட் இன் லிட்டர்ஸ். திரவ பொருளை அளக்கும்போது அதிகமான கொள்ளளவை லிட்டருங்கிற அளவு முறையை பயன்படுத்தி அளப்போமா. இங்கே 2 பொருட்கள் கொடுத்துருக்காங்க, 1 கரண்டி இன்னொன்று வாளி. இதில் ஒரு திரவ பொருளை நம்ம நிரப்பும்போது எதில் அதிகமாக ஊற்றலாம், இந்த கரண்டியில் கொஞ்சமாக தான் பிடிக்க முடியும், இந்த வாளியில் ஊற்றும்போது அதிகமாக ஊற்றலாம், இதோட கொள்ளளவு தான் அதிகம், அப்போ இதோட அளவை தான் லிட்டருங்கிற அளவு முறையை பயன்படுத்தி அளப்போம். ஸோ யுல் சர்க்கிள் த பக்கெட். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பாட்டிலும் ஒரு கண்ணாடி குவளையும் கொடுத்துருக்காங்க. இந்த 2ல எது பெரிய பொருள், இந்த பாட்டில். அப்போ இதில் தான் அதிகமான தண்ணீர் நிரப்ப முடியும், இதோட கொள்ளளவு தான் அதிகம். ஸோ யுல் சர்க்கிள் த பாட்டில். நெக்ஸ்ட், இன் ஈச் பேர் டிக் த ஆப்ஜெக்ட் ஹூஸ் கெப்பாசிட்டி இஸ் மெஷர்டு இன் மில்லி லிட்டர்ஸ். திரவ பொருளை அளக்கும்போது குறைந்த கொள்ளளவு தான் மில்லி லிட்டர் அப்படிங்கிற அளவு முறையை பயன்படுத்தி அளப்போம். அப்போ குறைந்த கொள்ளளவு எப்படி கண்டுபிடிக்கிறது, எது சிறிய பொருளோ அதில் தான் கொள்ளளவு குறைவாக இருக்கும். இந்த 2 பொருளில் எது சிறிய பொருள், இந்த டப்பா. அப்போ இதில் தான் நம்ம கொஞ்சமாக நிரப்பும். அதே போல் இங்கே கொடுத்துருக்க 2ல எது சிறிய பொருள், இந்த குவளை தான் சிறிய பொருள், இதோட கொள்ளளவு தான் குறைவாக இருக்கும். அப்போ இந்த குறைந்த கொள்ளளவு அளக்கும்போது தான் மில்லி லிட்டர் அப்படிங்கிற அளவு முறையை பயன்படுத்துவோம்.
Next, write L or ML to show the capacity of these containers. இங்க நிறைய பொருட்கள் கொடுத்திருக்காங்களா? இதுல எதெல்லாம் குறைந்த கொள்ளளவோ அதுக்கு கீழே ML அப்படினு எழுதணும். ஏன்னா அதோட கொள்ளளவு தான் குறைவா இருக்கும். அதுதான் நம்ம மில்லிலிட்டர் அப்படிங்கற அளவு முறையில அளப்போம். அடுத்து எதெல்லாம் பெரிய பொருள் அதுல கொள்ளளவு அதிகமா இருக்கும். அத லிட்டர்ங்கற முறையில அளப்போம். அதுக்கு கீழே L னு எழுதணும். Next, a bowl contains 100 milliliter of milk. How many bowls of milk will be required to fill a bottle with a capacity of 500 milliliter? இங்கே இரண்டு பொருட்கள் கொடுத்திருக்காங்களா? இந்த கிண்ணத்தோட கொள்ளளவு 100 milliliter, இந்த பாட்டிலோட கொள்ளளவு 500 milliliter. இந்த கப்ல இப்ப 100 milliliter பால் இருக்குறதா நினைச்சுக்குவோம். இதோட கொள்ளளவு எவ்வளவு? 500 milliliter. எத்தனை கப் பாலை இந்த பாட்டில் ஊற்றுனா அந்த பாட்டிலை நிரப்ப முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட கொள்ளளவு எவ்வளோன்னு பார்த்தா 100 மில்லிலிட்டரா? ஒரு முறை ஊற்றும்போது 100 மில்லிலிட்டர், இரண்டு முறை ஊற்றும்போது 200 மில்லிலிட்டர், இதே போல் ஒரு 5 முறை ஊற்றுனா அளவு என்னாகும்? 500 மில்லிலிட்டர் ஆகிடும், அந்த பாட்டிலை நிரம்பிடும். த ஆன்சர் இஸ் 5 பவுல்ஸ் ஆஃப் மில்க். நெக்ஸ்ட், லுக் அட் த பிக்சர் ஆஃப் ஈச் ஆப்ஜெக்ட் அண்ட் டிக் இட்ஸ் அப்ராக்சிமேட் கெப்பாசிட்டி. இங்கே கீழே சில பொருட்கள் கொடுத்துருக்காங்களா, அதில் அதோட கொள்ளளவு 1 லிட்டருக்கும் அதிகமாக இருந்ததுன்னா யூ வில் டேக் மோர் தென் எ லிட்டர். இப்படி 1 லிட்டருக்கும் குறைவாக இருந்ததுன்னா யூ வில் டேக் லெஸ் தென் எ லிட்டர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நீச்சல் குளம் கொடுத்துருக்காங்களா, இதில் தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கு. இதோட கொள்ளளவு எவ்வளோ இருக்கும்? கண்டிப்பாக 1 லிட்டருக்கும் மேலே தான் இருக்கும். ஸோ யூ வில் டேக் மோர் தென் எ லிட்டர். இதே போல் மீதம் இருக்கிற பொருட்களுக்கும் சரியான கொள்ளளவை தேர்ந்தெடுக்கிறீங்களா? நெக்ஸ்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் ஆப்ஷன். ராஜ் பைஸ் 3 dash of onions from a vegetable seller. இங்கே வெங்காயம் அப்படிங்கிறது ஒரு திடப்பொருளாக, திடப்பொருளை அளக்கும்போது எடைக்கற்களை பயன்படுத்தி அளப்போமா? குறைவான அளவாக இருந்தால் கிராம்ங்கிற அளவுலையும், அதிகமாக இருந்ததுன்னா கிலோகிராம் அப்படிங்கிற அளவுலையும் அளப்போம். இங்கே 3 கொடுத்துருக்காங்களா, அப்போ அது கண்டிப்பாக கிலோகிராமாக தான் இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் கிலோகிராம்ஸ். நெக்ஸ்ட், செட்னா பாய்ஸ் a 2 dash of water bottle from a shop. இங்கே பாட்டிலில் நம்ம திரவ பொருளை தான் அடைக்க முடியும். திரவ பொருள் வந்து குறைவான அளவாக இருந்ததுன்னா அதை மில்லிலிட்டர்னும், அதிகமான கொள்ளளவாக இருந்தால் அங்கே லிட்டர்னும் பயன்படுத்துவோமா? இங்கே 2 கொடுத்துருக்காங்க, அப்போ அது லிட்டராக தான் இருக்கும். த ஆன்சர் இஸ் லிட்டர். ராஜேஷ் ஃபில்டு 10 dash ஆஃப் ஃபியூல் இன் ஹிஸ் கார். இங்கே ராஜேஷ்கிறவங்க அவங்களோட காருக்கு பெட்ரோலை நிரப்புகிறாங்க. அது திரவ பொருளா? திரவ பொருளை எந்த அளவில் அளப்போம்? 1 லிட்டர் அல்லது மில்லிலிட்டர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்களா, அப்போ லிட்டர் தான் வரும். த ஆன்சர் இஸ் லிட்டர்ஸ். நெக்ஸ்ட், ஷியாம் த ஃப்ரூட் செல்லர் சோல்டு 10 dash ஆஃப் கிரேப்ஸ் டுடே. இங்கே திராட்சை பழங்கள் கொடுத்துருக்காங்களா, இது திடப்பொருள். திடப்பொருளை எப்படி அளப்போம்? இடைக்கற்களை பயன்படுத்தி அளப்போம். குறைவாக இருந்ததுன்னா கிராம்னும், அதிகமாக இருந்ததுன்னா கிலோகிராம்னு சொல்லுவோமா? இங்கே 10 கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக கிலோகிராமாக தான் இருக்கும். த ஆன்சர் இஸ் கிலோகிராம்ஸ். நெக்ஸ்ட், டிக் த கரெக்ட் மெஷரிங் யூனிட் ஃபார் தீஸ் ஐட்டம்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இறகு கொடுத்துருக்காங்களா, இதோட எடை அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா? இதோட எடை குறைவாக இருக்கும், அது லேசான பொருள். குறைவான எடையை நம்ம என்ன அளவு முறை சொல்லுவோம், கிராம்னு சொல்லுவோமா? வெயிட் ஆஃப் ஃபெதர் இஸ் மெஷர்ட் இன் கிராம்ஸ். ஸோ யூ வில் டேக் கிராம்ஸ். இதே போல் மீதம் கொடுத்துருக்க பொருட்களுக்கும் சரியான அளவு முறையை தேர்ந்தெடுக்கிறீங்களா? தேங்க்யூ கிட்ஸ், பாய்.